பைட்டுன்ற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது இல்லையா. அக்ரெசிவ் பிரீடு கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து நம்ம என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் அதோட கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் இந்த பிரீடை பொறுத்தவரைக்கும் அப்படி பைப்ரீட் நம்ம தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சிருந்தீங்க, நீங்கள் யாருமே மறந்துருப்பாங்க, பட் ஆனால் உங்கள்கிட்ட எப்படி விளாட்றாங்க பார்த்தீங்கன்னா. ஆமாம் ஆமாம். இந்த ஆஃபரில் உங்களுக்கு பேஸ்கெட் தரேன், வேக்சின் போட்டு தரேன், ஃப்ரீயாக தரேன் நிறைய. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எத்தனை ஒரு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, அதில் குவாலிட்டி இருக்காது. உங்களுக்கு இந்தமாரி போன் வராது, எட்டு இந்தமாரி ப்ராடாக வேறு நம்ம கை வச்சா உங்கள் கை சைஸ் இருக்கலாம் பண்ண எட்டு. பப்பி ஒன்று வாங்க போறீங்கன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கேன். இந்த மாதிரி ப்ரீடு ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு அவங்களாம் அவங்க பார்த்துப்பானுங்க. ஒரு ப்ரீடு வாங்கினீங்கன்னா அந்த சூட் ஆகும் நம்ம இடத்துக்கு, இந்த ப்ரீடு நம்மளால் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுன்னு வாங்க. ஸோ வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இனி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ்ன்ற ஒரு கெனல் தான் வந்திருக்கும். ஸோ இந்த கெனலில் வந்து என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டன் ரிட்ரைவர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேறு எந்த ப்ரீடுமே இங்கே இருக்காது. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஆடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், மறந்துட மாட்டீங்க. ஸோ இது ரெண்டாவது வீடியோ. சார், என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க நம்ம கோல்டன் ரிட்ரைவரில்? நம்மகிட்ட எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் பிரதர் பப்பி. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு கேரண்டி கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸ்க்கு. நம்ம ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருக்காது நம்ம பப்பி. இவ்வளோ கெனல் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருப்போம்? சென்னை ஓல்டு வாஷன் பேர் இருக்கும். கரெக்டாக நம்ம லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வர கஸ்டமருக்கு. கோல்டன் ரிட்ரைவர் ஃபிசிக்காக நம்ம பண்ணுறோம். மொத்தம் மூணு ஃபார்ம் வச்சுக்கிறோம். இது இல்லாமல் கூடாஞ்சேரி ஒன்றுக்குது, செங்கல்பட்டில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துடும். எங்கள் லிட்டர் மாட்டாலும் பப்பீஸ் இங்கே வந்துடும். எலும்பு தெரியும் பிடிக்க முடியாத அளவுக்கு தெரியும். பைட்டிங் என்னன்னா அக்ரெசிவ் பிரீடு கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து நம்ம என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் அதோட கேரக்டர் நம்ம மாற்ற முடியாது. உங்களுக்கு ஜெனட்டிக்காக அது லைன்ஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பிரீடை பொறுத்த வரைக்கும் அது லைனை அதை மேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா கடிக்கிறதுக்கோசம் அதை அது அந்த போடுறவங்களை வந்து இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா உங்களை பாதுகாப்பாக தான் அந்த பிரீடை உருவாக்கிட்டுப்பாங்க. அந்த பிரீடை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கும் போது நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அது கேரக்டர் ஜெனட்டிக்காக மாறாது, பெட்லைனில் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக கடிக்க தான் செய்யும். அதே நம்ம இப்போ முடிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங் பண்ணணும். நம்ம தனியாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வீட்டில் இண்டிவிஜுவல் வீட்லாம் ஓகே, அது நீங்கள் இப்போ தனியாக சோசியலைஸ் பண்ணாமல் நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அது அது எந்த டாக்ஸ் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஓனர் மேலே தப்பு சொல்ல முடியும். இப்போ இந்த டாக் பார்த்தீங்கன்னா இதோட ஜெனட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பைட்டிங்கே கிடையாது, கடிக்கிறது. இப்போ நீங்கள் சும்மா வாயில் கூட கைவீங்களே. ஸோ பல்ல தூக்கு இது பண்ணலாம், பல்ல இருப்பாங்க இது நீ வைங்க, நீங்களே வைக்கலாம் வைங்க. அந்த அந்த கடிக்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் இந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. அது பாருங்க, நாக்கு கூட போட்டு நம்ம இழுக்கலாம். ஃப்ரெண்ட்லியான ப்ரீட் வாங்கினீங்கன்னா அதோட லைனேஜ் பார்த்து தெரிஞ்சு வாங்கணும் நீங்கள். அதேமாரி பப்பி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஏன்னா தானே இப்போ ஆன்லைனில் பார்க்குற பப்பி ஒன்றும் இல்லை, அவங்கள அவங்களை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க கொடுக்குற பப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா பிரச்சனை இருக்குதா, அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பப்பி வாங்க, ஒரு ப்ரீடு நல்ல ஒரு ப்ரீடு சூஸ் பண்ணலாம் சொல்லுவேன் எப்பவுமே எல்லாருக்கும். இப்போ கோவிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்பீஸ் பயங்கரமாக சேல்ஸ் ஆச்சு, பப்பீஸ்லாம் டபுள் ரேட்டுக்கும் போச்சு. ஆனால் அத்தை சேல் எவ்வளோக்குள்ள சேல்ஸ் ஆச்சு அத்தையும் ரிட்டன் தான் நிறைய
நிறைய வந்துச்சு. ஸோ குழந்தைங்களாம் வந்து பார்த்துட்டு அதை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சில பேர் வாங்குவாங்க, சில வாங்குவாங்க, ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் என்ன ப்ரோ? அதுதான் ப்ரோ, நீங்கள் பப்பி ஒன்று வாங்க போகிறீங்கன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கேன். ஒரு ஃபேமிலி கிட்ட நீங்கள் வந்து முடிவு பண்ணி, இப்போ இன்னும் வந்தார் ஒருத்தர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் 6 மந்த் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு பப்பி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனார், அவன் மம்மிக்கு பர்த்டே வந்து சாட்டர்டே வந்து சாட்டர்டே எடுக்கிறது, அவரும் 6 மந்த் தான் ஃபாலோ பண்ணி வீட்டில் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்குறாரு. அவன் வீட்டில் எல்லாம் ஓகே, நம்மளால் வளர்க்க முடியும் டாக்ஸு, நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் பிரதர், நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும். ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் டெய்லியும் சொல்லி கொடுத்தீங்கனாவே அதெல்லாம் புரிஞ்சுக்கும். ட்ரைனிங் 3 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மந்த்து நீங்கள் ட்ரைனிங், 2 மந்த்து நீங்களே உட்காந்து சொல்லி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரீட் ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்க பார்த்துப்பானுங்க. ட்ரைன் பண்ணாமல் வளர்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க கஷ்டம். சில ப்ரீட் வந்து ட்ரைனே பண்ண முடியாது. இப்போ தாய் ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதே கேட்காது, அது இஷ்டம் தான் அது இருக்கும். அது நம்ம நம்ம ட்ரைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது அந்தமாதிரி ப்ரீட் எடுத்துகிட்டு சில பேர் லார்ஜ் ப்ரீட் அதான் அப்பார்ட்மெண்ட் வளர்ப்பாங்க. இப்போ டேன்னு வளர்க்க முடியாது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேபர் பண்ண வளர்க்க முடியாது. அதெல்லாம் வாங்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இடத்துக்கு எந்த ப்ரீட் செட் ஆகுமோ அந்த ப்ரீட் நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ப்ரீடு வாங்கினீங்கன்னா அது சூட் ஆகும், நம்ம இடத்துக்கு இந்த ப்ரீடு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா தெரிஞ்சுன்னு வாங்க. அது தெரிஞ்சவங்களாம் பிரச்சனையே கிடையாது. உங்களை சொல்லிடுற பாருங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் தான் வச்சுருவாங்க, நம்மளே தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ ஃபேன் கூட சின்ன ரூம் தான், நேச்சுரல் காற்றுல தான் இருப்பாங்க. இவங்களோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் தாங்கிடும். இப்போ வந்து நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து எடுக்கிறது பப்பி பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்டேட்லேருந்து எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் ஊட்டியிலேருந்து எடுப்பாங்க சில பேர். அது நம்ம ஊர் கிளைமேட் கண்டிப்பாக செட்டே ஆகாது, நீங்கள் கம்பல்சரி ஏசியில் வச்சுக்கணும். நம்ம ஊர் சென்னை கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணாமல் எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகிடும் ஊட்டி, ஏன்னா அந்தளவுக்கு வெயில் நம்மளுக்கு எல்லாத்துலையும் மழை பெய்யாது. நம்ம ஊரில் மழையே பெய்யாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் அடாப்ட் பண்ணால் செட் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் பப்பி வாங்குறீங்கன்னா அங்கே போய் பார்க்கணும். நீங்கள் ஏசியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க வாங்கினீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஏசியில் தான் வைக்கணும். இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஏசி கிடையாது, நான் ஏசி தான். அதனால் நீங்கள் தாராளமான பப்பி செட் ஆகிடும். ஒரு டாக் வாங்க போனால் 700 ரூபா வாங்காதீங்க டாக்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பெட்லைன் தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜென்வின் பர்சன்ட்டாக அவங்க கொடுக்குற பப்பீஸ் கிளைண்ட்டுக்கு எதனால் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்தால் அதை வச்சு தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பார்த்தா நம்ம கிளைமேட்டு சூட் ஆகும் ப்ரீடாக இருக்குது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபருக் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஏசி போட்டு வைக்கிறானா, ஏசி இல்லாமல் வச்சுக்கிறேன்னா அது சின்ன வயசு வந்து பழகிச்சுதுங்க. இப்போ பிறந்து வளர்ந்தே சென்னை தான், அதான் நம்ம அடாப்ட் ஆகிடுச்சு ஈஸியாக உங்களுக்கு பார்த்து. ஓகே ஓகே. இப்போ கையில் வச்சுன்னு ஃபஸ்ட்டு நான் கட்டியே போட மாட்டேன், காமிக்கிறதுக்கோசம் நம்ம பெல்ட் போடுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துல நிற்கிது பாருங்க, அவன் பார்த்தீங்கன்னா என்ன நான் பண்ணுப்போம் உங்களுக்கு தெரியும். சைலண்டாக இருக்கிறானா ரொம்ப பெரிய விஷயம், அந்த சைலண்ட் இருக்காது மேலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பராகவே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஹைப்பராக வேணா மேல எடுத்துங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்லி கொஞ்சம் அமைதியாக சொல்கிற பச்சு கேட்கணும், ஈஸியாக வேணும் மெயின்டெனன்ஸ் எனக்கு தான் ஃபீமல் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே. அதுக்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க அவன் மேலே ஒன்று மிஸ்டேக்லாம் கிடையாது, அவனும் சூப்பராக இருப்பாங்க பசங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே. பசங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க மேல் எடுத்துக்கலாம், ஜாலியாக விளாட்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா பால்லாம் போட்டு விளாட்னா ஸ்டாமினா அதிகமாகும். இது வீட்டில் வந்து கேர்ள்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் ஃபீமல் போயிடலாம். இப்போ கோல்டு ரேட்டை வர 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு தரேன். இப்போனா எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சந்தை அந்த மாதிரி இல்லை ரொம்ப 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 லோவில் ரொம்ப இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் வாங்கலாம் மாதிரி டிரைவர்லாம். ப்ரோ ஒரு கோல்டன் ரேட் ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு 15-20 அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு லோ ப்ரைஸ் கொடுக்கலாம், ரீசன் தானா கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆஃபர் சொல்லுவாங்க, இந்த ஆஃபரில் உங்களுக்கு பேஸ்கெட் தரேன், வேக்சின் கொடுத்தரேன், ஃப்ரீயாக தரேன் நிறைய. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, அதில் குவாலிட்டி இருக்காது. ரெண்டு அவங்க வளரும் போது தான் தெரியும் பப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தமாரி போன் வராது, எட்டு இந்தமாரி ப்ராடாக இருந்தாலும் நம்ம கை வச்சா உங்கள் கை சைஸ் இருக்கலாம் பண்ண எட்டு இந்தமாரிலாம் வராது உங்களுக்கு. நீங்கள் இந்த அப்புறம் வாங்கியதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட்டிங்னால உங்களுக்கு சைஸ் வரும்னு சில பேர் வச்சுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அது லைனேஜ் தான் உங்களுக்கு, அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் குட்டி வரும். அதனால் நல்ல ஒரு பெட் லைனில் நீங்கள் வாங்கினதுன்னா அது நல்லாயிருக்கும் குட்டிங்களுக்கு. இது 15 to 14 வருஷம் கூட உங்கள் கூட இருக்க போகுது ட்ராவல் பண்ண போகுது. நீங்கள் ஒரிஜினல் ப்ரீட் வாங்கிட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போகிறதும் நீங்கள் வந்து ப்ராப்ளம், இப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம் எப்படின்னா இந்த எல்போ ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு, இன்னுமே கால்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து ஹேண்டிகேப் சொல்லுவாங்க. அது வந்து 4 மாதம் தான் தெரியும், நீங்கள் பப்பி வீடு வாங்கிட்டு போயிட்டு 4 மாதம் கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டைல்ஸில் விட்டு நீங்கள் பெண்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆமாம், அவங்கள எதுவுமே கேட்கவும் முடியாது. அதெல்லாம் ரீசன் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ப்ரீட் இதை சூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட ப்ராப்ளம் தெரியும், நம்ம வந்து மந்த்லி கணக்கெல்லாம் பார்த்து கொடுக்குறோம், மந்த்லி 40-50-30 கிட்டே கொடுக்குறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. அதேமாதிரி இந்த பாரோ வராது நம்ம கிட்ட, இந்த கெனன் சிஸ்டம் பாரோ, அந்த எல்போ ப்ராப்ளம், ஜெனட்டிக் இந்த கேன்சரு, இந்த கிட்னி ஃபெயிலரு, அதெல்லாம் நம்ம கிட்டே எதுவுமே வரைய வராது. ஏன்னா இவங்களோட இவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 11 வயசாகுது, இன்னும் நம்மளை தெரிஞ்ச விட்டு தான் இருக்குது. அப்புறம் நம்ம கிட்டே ஒரு மேல் எல்லாமே நம்ம கிட்டே இப்போ ஏஜ் ஆகணும் தான். இப்போ ஒரு ஃபீமேல் இருக்குது 8 வயசு ஆக போகுது, கன்சீவ் ஆகுது, அது 8 வயசில் கன்சீவ் ஆகுதுன்னா அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் கன்சீவ் ஆகுது, இல்லை ஆக முடியாது இல்லைங்களா? இதான் லாஸ்ட் வாட்டி அதை பண்ண போகிறது, அப்புறம் பண்ண மாட்டேன் விட்டுரும் அவ்வளோதான். அதோட பப்பீஸ் ஒன்று நிப்பாட்டிக்கலாம். அது அதோட பொண்ணு தான், இது இதுவும் கேரிங்கில் தான் இருக்குது.
இந்த மாதிரி 2 வயசு ஆகுது இப்போ தான் நான் மெயின்டே பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ரீட் இருந்தால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வயசு கரெக்டான ஏஜ் தான் மேட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 35 days வரைக்கும் மதுரைகிட்ட விட்டு அப்புறமா கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு போகாதீங்க, ஆஃபர் கொடுக்குற இடத்துல இந்த இசை போய் வாங்காதீங்க. அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒயிட் பார்த்தீங்களா அது ஒன்று, இவனோட இது கொஞ்சம் கலர் கம்மி போகும். இது வந்து கோல்டுங்க, ரிச் கோல்டு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது அது கோல்டு இருக்குது, நம்ம ஃபான் கலர் சொல்லுவாங்க அது இருக்குது. நம்ம கிட்ட எல்லா கலர்ஸும் கோல்டனில் கிடைக்கும் ப்ரோ. ஓகே ஓகே, அதுவும் இவங்க எல்லாம் ரொம்ப ரேர் இல்லை, இந்த கலரில் ரேர் தான் ப்ரோ, இது ரொம்ப ரேர் தான் சொல்ல போனால். இப்போ லிட்டர்மெண்ட் ஆனால் மேபி வரலாம் இந்த கலர், ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் மேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று டார்க், எங்கள் அம்மாவும் செம்ம டார்க், அதுக்கும் மேட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டோட பெட்லைன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பெட்லைன் போடக்கூடாது, போடக்கூடாது, போட்டால் ஜெனிட்டிக் இஷ்யூ வரும். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குட்டி சில பேர் மேட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. நம்மளும் தான் கண்ணால் பார்க்கணுமா தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக் இஷ்யூ வரும், ஹேண்டிகேப் ஆகும், கண் காது கேட்காது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அது நம்ம கண்ணால் பார்த்து ஒரு பப்பியை வாங்கும் போது உங்களுக்கு தெரியாது ப்ரோ. வீட்டில் வளர்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கொண்டு ஸ்டெப் தெரியும் உங்களுக்கு. ஒரு வளர்க்கும் போது 2 மாதம் 3 மாதம்லாம் தெரியும் உங்களுக்கு என்னடா ஒன்றா பிரச்சனை வந்து நேருக்குது. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் வாங்கி ஹாப்பியாக இருக்கணும்னா பெஸ்ட்டு ப்ரீடரை சூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரீட் இல்லாமல் எல்லா ப்ரீடும் பொதுவாக சொல்கிறேன். ஓ, இந்த ரிட்ரைவர் பப்பிங்லாம் எத்தனை மந்த் ஆகுது ப்ரோ இவங்களாம்? கரெக்டாக என்னோட 32 days ப்ரோ. 32 days 2 இப்போ 35 days தான் நீங்கள் சேல் பண்ணுங்க. 35 days நம்ம கொடுப்போம். ஸோ இவங்களாம் ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்காங்களா? ஒருத்தர் புக் பண்ணுறாங்க, ஒன்று புக் ஆயிடுச்சு, இப்போ சாட்டர்டே வந்து எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ வந்து புக் பண்ணுறாங்களோ நல்லது, இல்லை பண்ணுவாங்க வந்து எடுத்துப்பாங்க ப்ரோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே, புக்கிங் வந்து இப்போ நம்மகிட்ட வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குட்டி வாங்கினா ஹவுஸில் போடுறாங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க லிட்டர்மெண்ட் ஆகிட்டு தரேன். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து தர மாட்டோம், நம்ம ஓன் லிட்டர்மெண்ட்டு, நம்ம ஸ்டட் மேலுக்கு வர ஸ்டெப் பப்பி அதுமாதிரி தான் கொடுப்போம். நம்ம லைனேஜ் பார்த்து தான் கொடுப்போம். அதனால நம்ம பப்பீஸ் வெயிட் பண்ணி தான் வாங்குவாங்க. ஹவுஸில் போடாது, ரேட்டு சீப்பாக கிடைக்கணும்னு சில பேர் ஹவுஸில் போட்டு போயிடுவாங்க வெளியே. வாங்கிட்டு நிறைய பேர் மிஸ்டேக்லாம், சில ஃபார்ம்லாம் வாங்கி இறந்துலாம் நம்ம கிட்ட வந்து திருப்பி வந்து வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது யாருன்னா, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்பி சில பேர் வெளியூரில் இருந்து காசு போடுவாங்க ப்ரோ, நம்ம அமுச்சுடுறோம், நம்ம மேலே நம்பிக்கை தான் அது. அதுனால் சில பேர் வந்து வாங்கினோன்னா எதனால் பப்பி ஏற்றி விட்டுருவாங்க, எதனால் உடம்பு சில பப்பி ஏறணும் ஏற்றி விட்டுட்டு அங்கே போய்ட்டு 2-3 நாள் இறந்துடும், கேட்டால் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்தமாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்மகிட்ட திருப்பி வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க நம்பிக்கையாக, நம்ம திருப்பி வெளியூர்லேயே வந்து எடுத்து இப்போ நல்லா இதான் சொல்கிறேன். நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குட்டி குவாலிட்டியாக இருக்கும் பிரதர், ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூ வராது, நம்ம கேரண்டியாக சொல்லலாம் உங்களுக்கு. நம்ம குட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின், நம்ம யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே கேரண்டி அந்த வாய் யாரா வாயில் வந்து பார்த்துருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபார்ம் எடுத்துக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா சொல்லிக்கிறாங்களா? ஏன்னா நம்ம சொல்கிறோன்னா நம்ம ஃபார்ம் நம்ம டாக்ஸோட இது நம்ம நம்பிக்கை தான் உங்களுக்கு. ஏன்னா குட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு தெரியும், நம்மளுக்கு லைனேஜை பார்த்து. இவங்களாம் என்ன கலர் ப்ரோ இவங்களாம் 4 பேரும்? இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வருவாங்க. கோல்டன் கலர், ஸோ இப்போ வந்து கலர் தெரியாது வளர்ந்த அளவு? இல்லை இல்லை, இப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஷேடு இருக்குது பார்த்தீங்களா கலரில், அந்த கலர் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ கலரில் வருவாங்க எல்லாம். ஓகே 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 ஓகே, கலர் நம்மளுக்கு அந்த கோல்டன் கலர், அந்த பெடிகிரி பிக்சர்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த கலர் வருவாங்க பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ ஒரு கோல்டன் ரிட்டவர் பப்பியை எப்படி இப்போ பார்த்து எடுக்கிறது? ஒரு கோல்டன் ரிட்டவர் பப்பினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைல் பார்க்கணும். உங்களுக்கு டைல் வந்து ஒன்று கீழே இறங்கிடணும், இல்லை இப்படி இருக்கணும் உங்களுக்கு, இப்படி சுற்றி நல்லா இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த இயர் வந்து நல்லா இறங்கிடுக்கணும், நல்லா நல்லா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பப்பீஸ் பார்த்தாவே இயர் எப்படிதுன்ட்டு. இந்தமாதிரி மடங்கிலாம் இருக்கக்கூடாது, இது மடங்கி இருக்கும் சில இது தூக்கி நிற்கும், அப்போலாம் இருக்கக்கூடாது. இதுதான் மெயின் பார்க்கணும். ஃபர் க்ரோத் பார்க்கணும் உங்களுக்கு, ஃபருக்கணும் நல்லா, இந்தமாதிரி ஃபர் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுமாதிரி பப்பியில் மேக்ஸி எந்த பப்பியும் எக்ஸாக்டாக இப்போ நம்ம யாராக இருந்தாலும் பார்த்து உடனே கன்ஃபார்மாக ஒரிஜினல் தான் சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் உங்களுக்கு மெயின், ஏன்னா பப்பியில் எப்படி இருக்கும் வளரமோன்னு பார்க்கும் உங்களுக்கு. இவங்களே பார்த்தீங்கன்னா வளரமோ அப்படியே ஃபாதர் தான் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் பப்பியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தமாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. குட்டீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நேரில் மேக்ஸிமம் நேரில் வந்து பார்க்கணும், நேரில் பாருங்கள், வீடியோ காலில் பார்த்தாச்சு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் தான் பேரண்ட்ஸ்ட்டு. பப்பீஸுக்கு ட்ரைனிங் தேவையா ப்ரோ? கண்டிப்பாக நீங்கள் 3 மந்த்லேருந்து ட்ரெயின் பண்ணணும். 3 மந்த் to 4 மந்த் இது எப்படின்னா உங்களை உட்காந்து எப்போ பார்க்க ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, ட்ரைனிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்தமாதிரி உட்காந்துருவோம் உங்களுக்கு, இது நான் சும்மா உட்காந்துக்காங்க, உட்காந்து நீங்கள் ஒரு ட்ரீட் வைக்கிறீங்கன்னா உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் ட்ரைனிங் தரமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடிலாம் ட்ரெயின் பண்ணாலும் கேட்காது சொல்கிறது, அது சும்மா நம்ம நம்ம தான் சின்ன சின்ன விஷயம் சொல்லித்தரணும். இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி இருந்தோன்னே போகும் ப்ரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போது போகும், அந்த டைம் வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும்.
ஓகே 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 எங்கே போய் பழக போய் தான் நாங்கள் பாத்ரூம் போக ஆரம்பித்தோம் இதாக விஷயமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே இவங்களாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ ஸ்டார்ட் ஆகிறாங்க இவன் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேல் 15,000 வரும் ப்ரோ ஃபீமேல் 13,000 வரும் ஃபீமேல் 13,000 எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு 8 மந்த் மட்டும் சொன்ன வீடு அதுதான் இப்படி அதுதான் நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஒன்று தான் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அந்த டார்க் ரெட் கலர் சொன்னீங்களே அவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மற்றபடி இந்த கோல்டுன்னு ஒயிட்டு ரிச் கோல்டு எல்லாமே சேம் ப்ரைஸ் தான்